My soul glorifies the Lord, magnifies the Lord. Luke 1:46. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையசில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ட்வைட் எல் மூடி என்ற அறிஞருடைய வார்த்தைகள், நத்திங் இஸ் ஸ்மால் வென் காட் ஹேண்டில்ஸ் இட். Nothing is small when God handles it. கடவுள் கை வைத்தால், மனம் வைத்தால், கடவுளுடைய கருணை கடாட்சம் கிடைத்தால் எதுவும் சிறியது அல்ல. வல்லவன் கைப்பட்டால் புல்லும் ஆயுதமாகும் என்பது பழமொழி. ஒரு ஏலக்கடையில் பலவிதமான பொருட்கள், புதிய பொருட்கள், பழைய பொருட்கள் ஒவ்வொன்றாக எடுத்து ஏலமிடப்படுகிறது. அப்பொழுது ஒரு பழைய வயலின் கருவி, இசைக்கருவி ஏலத்துக்கு வருகிறது. தூசி படிஞ்சு பழசாக தெரியுது, அந்த வார்னிஷ் எல்லாம் போச்சு, எல்லாம் பல்ல எழுச்சிக்கிட்டு இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் இசை தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஒரு பழைய வயலின் என்றால் அது மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆகவே அந்த பழைய அந்த கடைக்காரனுக்கு தெரியல, அது பழைய வயலின் தானேன்னு சொல்லி ஏலத்தை ஆரம்பிக்கிறார். மிக மிக சாதாரண தொகையிலிருந்து, ஒரு மிக குறைவான தொகையிலிருந்து ஆரம்பமாகிறது ஏலம். அந்த கூட்டத்திலே ஒரு இசைக்கலைஞன், வயலின் வாசிக்கக்கூடியவன், அவன் சற்று இருங்கள் என்று சொல்லி வந்து அந்த வயலின் கருவியை பார்த்து அந்த கம்பிகளை எல்லாம் சரி செய்து முடுக்கிவிட்டு அது சரியாக டியூன் செய்து அதை வாசிக்கிறான். அதிலிருந்து அற்புதமான கானம், எல்லாருக்கும் ஆச்சரியம், ஐயோ பழைய வயலினாக இருக்குது, இவ்வளோ அருமையாக அதிலிருந்து நாதம் வருகிறதே. அடுத்தது பார்த்தா ஏலம் எகிரிக்கிட்டு போகுது. வல்லவன் கைப்பட்டால் புல்லும் ஆயுதம். ஆகவே இவனுக்கு அந்த கருவியை பற்றி தெரியும், அதை எப்படி முடுக்கி இசைக்க முடியும் என்பது தெரிந்ததினால் அந்த பழைய கருவி மக்கள் முன்னால் பெருமை பெற்று இன்னும் அதிக அங்கீகாரம் பெறுகிறது. இறைவனுடைய தன்மையும் அப்படித்தான். இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அல்லது இறைவன் யாருக்கு அருளை வழங்குகிறாரோ அவர்கள் சாதாரண நிலையில் இருப்பது கிடையாது. மிக உயர்ந்த நிலைக்கு, உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள். ஆகவேதான் அந்த தாபோர் மலையின் காட்சிக்கு நாம் அங்கே கொடுத்திருக்கின்ற இயேசு மகாகாவியத்தினுடைய வரிகள், உன்னதரின் சொல் கேட்பர் உன்னதத்தை உணர்வர். எப்பொழுது தேவத்தாய் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னாரோ அண்டையிலிருந்து எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என்று போற்றுமே என்று பாடினோம். அதை நற்செய்தியிலே பார்க்கிறோம். உம்மை தாங்கிய வயிறும், நீர் சீராட்டப்பெற்ற அந்த அன்னையும் பேறு பெற்றவர் என்று உரக்க கூவியதை நாம் அறிவோம். அப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஆம், அதைவிட யார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கின்றார்களோ அதைவிட பேறு பெற்றவர்கள். என் தாய் அப்படித்தான் பேறு பெற்றார். என்னை சுமப்பதற்கு முன்னால் அவருடைய இதயத்தில் இறை வார்த்தைகளை சுமந்தவர் என்பதுதான் அதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம். ஆக இறை வார்த்தையை அவர் சுமந்து இறைவனுக்கு அடிபணிந்து அவர் சித்தம் எனது பாக்கியம் என்று வாழ்ந்ததினால் இன்றும் போற்றப்பெறுகிறார். The tax collector was standing a long way off, but the Lord was drawing near him. He did not dare to raise his eyes to heaven. Yet where he did not raise his eyes, that is where he had his heart. St. Augustine. இந்த வரி வசூலிப்பவன் தள்ளி இருக்கிறான், தூரத்தில் இருக்கிறான், ஆனால் ஆண்டவர் அவனை அருகில் அழைக்கின்றார். எங்கே அவன் போவதற்கு நான் தகுதியில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறானோ அங்கே அவனுடைய இதயம் இருக்கிறது. ஏற்கனவே அந்த இதயம் இருப்பதினால்தான் அவன் இறைவனுக்கு ஏற்புடையவனாக
விளங்குகிறான். வழக்கமாக இப்படி தங்களையே ஒரு தகுதியற்றவர்கள் என்று கருதுபவர்கள் கிட்டே நெருங்கி வரமாட்டார்கள். எனக்கு பழைய நிறைய அனுபவங்கள் உண்டு. ஒரு பெரிய தாதா கோவிலுக்கு வருவது கிடையாது, அப்படியே வந்தாலும் தூரத்தில் நிற்பார், காம்பவுண்ட் சுவர்கிட்ட நிற்பார். நான் வீடு சந்திக்கும் போது போய் கேட்டேன், ஏன் வந்தால் அப்படி தூரத்தில் நிற்கிறீங்க, கோயிலுக்குள்ளார வாங்க. இல்லை, நான் தகுதி இல்லை, கடவுளுக்கு முன்னாலையும் தகுதி இல்லை, மனிதருக்கு முன்னாடியும் தகுதி இல்லை. சரி, கடவுளுக்கு முன்னாடி தகுதி இல்லை, மனிதர் மனையும் சொல்றீங்க. என்னை பார்த்தவங்க உடனே உச்சி கொட்டுவாங்க, தலை தப்புவாங்க, ஒரு மாதிரி ரியாக்ஷன் வரும். என்னத்துக்கு, நான் பாட்டு தூரத்தில் நின்று ஆண்டவரை பார்த்து போட்டுக்கிறேன். ஒரு முறை எனக்கு அவனுடைய தேவை ஏற்பட்டது. அவனுடைய தேவை, அவனுடைய பிள்ளை உறுதி பூசல் பெறுகின்றாள். அங்கே பங்கில் இந்த முட்டுக்கட்ட முடிய பெண்கள் இருப்பாங்களே, எல்லா பங்குலையும் தான் உண்டு இருப்பாங்க. அவங்க ஒரு பிஷப் வரும்போது, நாங்கள் ஒரு தர்ணா பண்ணுறோம் பார், அப்படி பண்ணுறோம் பார், இப்படி பண்ணுறோம் பார், இந்த சாமியார் வந்து மாதா குடில் கட்டுறேன்னு சொல்லி ஒரு கல்லறையை கட்டி வச்சுருக்காரு, நான் இடிக்கிறேன் பார் அப்படின்னு ஒரு உதாரம் விட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் பிள்ளை வந்து உறுதி பூசல் பெறுது. மகனே நீ வா, அவங்க பிள்ளையை சொல்லி அவங்க அப்பாவை நாளைக்கு வந்து என்னை பார்க்க சொல்லுவாங்க. அவர் வந்தார், என் ரூமுக்குள்ளார வரத்துக்கே பயப்படுறாரு, கையை கட்டிக்கிட்டு கூண்டு நிற்கிறார், வாங்க உள்ளே வாங்க. இல்லை ஃபாதர் சொல்லுங்க, நாளைக்கு உன் பிள்ளை உறுதி பூசல் வாங்குது, நீ வரணும். என்ன ஃபாதர் எனக்கு சிறப்பு அழைப்பு கொடுக்குறீங்க? இல்லை நீ வரணும், ஒரு காரியம் இருக்குது. எங்கள் மொழி ஒருத்தனுக்கு புரியல, ஓ மொழி அவனுக்கு புரியும். அப்படியா, என்னன்னா சாமி சங்கீதமாக சொல்கிறீங்க, என்ன விளக்கமாக சொல்லுங்க. இது போல் சொன்னேன். அப்படியா, சரி ஃபாதர் வரேன். அன்றைக்கி உறுதி பூசல் கூட்டம், நிறைய கூட்டம். இந்த கூட்டமும் வந்துச்சு. எந்த கூட்டம்? இந்த முட்டுக்கட்ட முடிய பிறகு கூட்டமும். ஆஹா, ஓஹோனு அவனும் வந்து நின்னான். அவ்வளோதான், ஒன்றும் பேச்சு மூச்சு ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்களா, அவன் உணர்றான் நான் தகுதியற்றவன் என்று கடவுளுக்கு முன்னால். அவன் வந்து நின்னா அவனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஜபதாரோட பேர்களெல்லாம் பேச்சு மூச்சு இல்லாமல். இதுதான் உலகம். இந்த தடி எடுத்தவன் தண்டல்காரன் போலீஸக்காரனை கண்டு பயப்படுற மாதிரி இருக்கும். கடவுளுக்கு முன்னாடி துச்சம். கடவுள் என்ன உடைய தண்ணி எடுத்து அடிச்சிடுறாரா? ஒருத்தன் பையன் கேட்டான் நான் அம்மா கிட்ட, ஏமா பொய் சொன்னால் கடவுள் கண்ணை குத்துன்னு சொல்லுங்க. ஏன் கண்ணை குத்துது? வாயெல்லாம் உடைக்கணும், வாய் தானே பொய் சொல்லுது, கண் இல்லையே. இப்படி நாம் குதர்க்கம் பேசுவது உண்டு, சிறுவது முதல் பெரியவர் வரை. அப்படி இந்த வரி வசூலிப்பவன் அருகே வருவதற்கு தகுதியற்றவனாக இருந்தும் உள்ளத்தில் அவன் தகுதி பெற்றவனாக இருந்தான். எனவே ஆண்டவருடைய அருளை பெற்றான். எனது ஆவி ஆவியும் நீ, பொழில் ஏழும் உண்டை எந்தாய், எனது ஆவி யார் யான் யார், தந்த நீ கொண்டு ஆக்கினையே. என் உள்ளிருந்து செயல்படக்கூடிய பரிசுத்த ஆவி நீதான். அது எப்பொழுது நாம் உணர்வோம்? நம்மையே உணரும் பொழுதுதான். நான் தகுதியற்றவன், ஆகவே ஆண்டவரே உமது இரக்கத்தை கொடும் தாரும் என்று யாசிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கின்றார். இன்னொரு தமிழ் பாடல் உண்டு, அடிக்கடி நான் அதை மேற்கோளாக சொல்வேன். யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய், வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நான் வாழ்வதெல்லாம் பொய்யான வாழ்க்கை, முகமூடி போட்டுக்கொண்டு வாழ்கின்றேன். பிறருக்காக ஒன்று, எனக்காக ஒன்று, முன்னொன்று பின்னொன்று, வெளியிலே ஒன்று உள்ளத்தில் வேறொன்று என்று பொய் மூடியான பொய் முகமூடி போட்ட வாழ்க்கை. ஆகவே யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய், வினையேன் அழுதால், அப்படிப்பட்ட நான், வினைகள் பல செய்த நான் அழுதால் என்றால் அதற்கு பிராயச்சித்தம் பரிகாரம், அதற்காக நான் மனஸ்தாபப்பட்டேன் என்றால் உன்னை பெறலாமே, உன்னை அடைய முடியும். இந்த இரக்கத்தின் காலத்தில் அதைத்தான் நாம் வலியுறுத்தி ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 27:14, நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் அக்செப்டிங் இட், வி மஸ்ட் ஷேர் இட் வித் அதர்ஸ், நாட் சிம்பிளி பை ரிபீட்டிங் இட் பட் பை இன்டர்பிரட்டிங் இட், so that they can see it truly as good news for the Raymond Brown. பாருங்கள், இறை வார்த்தையை கேட்டு
வெறுமனே அதை திருப்பி சொல்வது அல்ல. வேதம் எப்படி சொல்லுகிறது, மக்களே எப்படி சொல்கிறது அப்படின்னு திருப்பி அழுத்தி திருத்தமாக சொல்லுதல், அதற்குரிய விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது நான் ஒரு பெரிய தாதாவுடைய விளக்கம் கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி விளக்கம் கொடுக்கும் பொழுது தான் நாட் சிம்பிளி ரிப்பீட்டிங் இட் பட் பை இன்டர்பிரட்டிங் இட், அதை இன்னும் விளக்கி உடைத்து சொல்லும் பொழுது தான் வேதத்தினுடைய ஆழம் அர்த்தம் நமக்கு புரியும். ஜெபிப்போம். விழுந்தால் இருக்கும் லார்ட் ஜீசஸ், ஹெல்ப் மீ டு ஏர்னஸ்ட்லி சீக் யூ வித் ஹியூமிலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ். மே ஐ ஆல்வேஸ் பிரேஸ் அண்ட் மேக்னிஃபை யுவர் கிரேட் மெர்சி அண்ட் க்ளோரி. ஆண்டவராய் இயேசுவே, உம்மை தாழ்ச்சியுடனும் திடமுடனும் நாடி தேடவும், உம் மாபெரும் கருணையையும் மகிமையையும் என்னாலும் போற்றி புகழ்ந்து பெருமைப்படுத்திட வரமருளும். எல்லாம் வல்லவரே நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. தகுதியற்ற எம்மை உம்முடைய திருப்பணி ஆற்ற இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள எம்மை நீர் அழைத்து வந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். என்றும் உள்ள பேரன்பு உமது, ஆகவே எல்லோருக்கும் அதை நீர் இலவசமாக தருகின்றேன். உம்முடைய அன்பு, த கிராட்டியூடஸ் லவ், எவர் லாஸ்டிங் லவ் என்றெல்லாம் பல வகையில் பெருமைப்படுத்தப்படுகின்ற உமது அன்புக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் இல்லை. இருப்பினும் எம்மை உமது அன்பால் கவர்ந்து இழுத்து காந்தம் இரும்பை ஈர்ப்பதை போல எம் உள்ளங்களை ஈர்த்திருக்கிறேன். உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய அன்பு சீடர்களாக, உம்மை என்றும் பற்றி கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களாக, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இதோ இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உம்முடைய மானிட பிறப்புக்காக, அந்த மாபெரும் தன்னையே தாழ்த்தி கொண்டு வந்த உமது மனித அவதாரத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நீர் எவ்வாறு வானகம் விட்டு வைகம் வந்து ஏழையாக எங்கள் மீது கருணை கொண்டு எம்மோடு இருந்து எம்முடன் வாழ்ந்தீர். வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் அனுபவித்தீர். அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கற்பித்தீர். ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிப்பது என்பதை கற்றுக் கொடுத்தீர். கடமைகள் என்ன என்பதை தெளிவாக எங்களுக்கு அகக்கண்களை திறந்து உணரச் செய்தேன். இருப்பினும் நீரே இந்த சட்டங்களுக்கும் பல வகையான இந்த வாழ்க்கையின் சித்தாந்தங்களுக்கும் தத்துவங்களுக்கும் நீரே அதிபதியாக இருக்கின்றேன். சட்டங்களை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சட்டத்தை நிறைவாக்கி அது மனிதநேயம் மிக்கதாக இருத்தல் வேண்டும் என்பதை எண்பித்தேன். உமக்கு நன்றி ஆண்டவரேன். இதோ எம்மையும் உம்முடைய சீடர்களாக ஏற்றுக்கொண்டு அந்த வழிவகைகளை விழுமியங்களை கடைபிடிக்கச் செய்திருக்கும். எவ்வாறு உம்முடைய தாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் இருந்து சிந்தித்தவராக வாழ்ந்தாரோ, அதே போன்று நாங்கள் இறை வார்த்தையை செவிமடுக்கும் பொழுதெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ளவும், அதை பிறருக்கு எடுத்துரைக்கும் பொழுது பல வகைகளிலே அந்த வாழ்க்கையின் சூழலுக்கு ஏற்ப இந்த வார்த்தை அறிவிக்கப்படவும் எங்களுக்கு உதவும். இந்த இரக்கத்தின் ஆண்டிலே நாங்களும் இரக்கத்தை பெற்று உமது இரக்கத்தை பிறருடன் பகிரவும் செய்யும். இந்த வல்லமையான ஆராதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற திருப்பலி, இவைகளிலே பங்கேற்கின்ற ஏராளமான மக்கள் அருகில் வெகு தொலைவில் உள்நாட்டில் வெளிநாட்டில் என்று இந்த ஊடகங்களின் வாயிலாக செபித்து கொண்டிருக்கிற மக்களை கண்பாரும். தொடர் வேண்டுதல், தொடர் திருப்பலி கருத்துக்கள், இன்னும் நற்கருணை ஆண்டவராம் உம் பாதத்தில் வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள், இவைகளுக்கெல்லாம் செபிக்கின்றோம். மிக மிக சிறப்பாக குழந்தை பேற்றுக்காக இந்த காலத்தில் செபிப்பது சாலச் சிறந்தது. எவ்வாறு உம்மை தாங்கிய உதரத்திலோடு தேவத்தாய் காத்து கொண்டிருந்தாரோ, அதே போன்று தங்களுடைய வேண்டுதல் கேட்கப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு குழந்தை பேற்றை தந்தரலும், கர்ப்பத்தின் கனியை தாரும், கர்ப்பத்தை திறந்தரலும். உமது அருளினால் எவ்வாறு நீர் உமது தாயின் கர்ப்பத்திலிருந்தே
எலிசபெத்தின் கர்ப்பத்திலிருந்து ஸ்நாபக அருளப்பறை அர்ச்சித்தீரோ ஆசித்தீரோ. அதே போன்று ஆண்டவரே எங்களுடைய இந்த இளம் தாய்மார்களை ஆசீர்வதித்திருளும், அவருடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய கனிகளை நீர் ஆசீர்வதியும். வல்லமையான உமது ஊடுருவால், உமது ஆவியினால், வல்லமையினால் ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.